அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விஜீஸ் கிச்சனில் மிக சுலபமாக எளிய முறையில் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ரசப்பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த ரசப்பொடி அரைக்கிறதுக்கு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது எண்ணெய் ஏதும் விடாமல் நல்லா தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதற்கு முதல்ல வந்து ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பை தான் நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஈக்குவல் அளவுக்கு எடுக்க போகிறேன். முதல்ல ஒரு கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம், அதாவது தனியா. இதை நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே வரணும். இது வறுக்கிறதுக்கு மினிமம் 4 நிமிஷம் ஆகலாம். தீ வந்து மிதமான தீலையே இருக்கணும். நல்லா செவந்து வரணும். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு கப் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். 4 நிமிஷம் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். மிளகு சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக நல்லா சூடு பண்ணணும். இது 5-6 நிமிஷம் ஆகலாம். நல்லா கைவிடாமல் கிளறணும். கருக விட்டுறக்கூடாது. கருகுனா கச்சல் ஏறின மாதிரி இருக்கும். நல்லா வறுத்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் வறுக்கணும். இது 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தோம் அப்படின்னா நல்லா பருப்பு ரசம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதற்கடுத்து அதே கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து 10-15 காஞ்ச மிளகாய் இருக்கும். நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 2 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் இருந்துச்சு அப்படின்னா பொடி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து தண்ணீர் இல்லாமல் எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி கையில் நசுக்கணும் அப்படின்னா பொடியாகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடலாம். இப்போ வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆற விடணும். சூடாக அரைச்சோம் அப்படின்னா இது வந்து கலர் வந்து கருப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆற வச்சு மிக்சர் கிரைண்டரில் அரைக்க போகிறோம். நாம் இதை கொஞ்சம் குறக்குறனே அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஆற வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா அரைச்செடுக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட போகிறேன். போட்டு மிக்சிலேயே ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். கையில் கலக்கினா நல்லா கலக்க முடியாது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கமகமன்னு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். மிக சுலபமாகவும் எளிய முறையிலையும் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.